பொதுவாகவே பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக என்னவாக இருக்குது அப்படின்னா, அரசியல்லையும் சரி சினிமா உலகத்துலேயும் சரி, அவங்களுக்கான ஒரு சரியான லைம் லைட் அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னாலோ, அவர்களுடைய பேரை வந்து யாரும் சரியாக வந்து பேசுறதில்ல கண்டுக்கிறதில்ல அப்படிங்கிற பட்சத்தில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியான விஷயத்தை வந்து பேசி அது மூலமாக ஊடக வெளிச்சத்தை வந்து பெற்றுக்கொள்வது நிறையா பேருடைய ஒரு வழக்கமாகவே நீண்ட காலமாக இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மெடிக்கல் செக்கப்புக்காக யூஎஸ்க்கு வந்து சமீபத்தில் வந்து போயிருந்தாங்க. அது பற்றி ஆக்ட்ரஸ் கஸ்தூரி அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட்டு மாதிரியே அந்த ட்வீட் வந்து போச்சுன்னு தான் சொல்லணும். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, யூஎஸ் வந்து இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கான அந்த ட்ராவல் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணியிருக்கும் போது எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து யூஎஸ்க்கு வந்து போயிருக்காங்க, என்ன காரணம், அப்படி ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன வந்து ஹெல்த் இஷ்யூ, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து அதில் கஸ்தூரி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி வந்து சில பேர் சொல்லியிருப்பாங்க, அதாவது சில பேர் சொல்லலாம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து வந்து மெடிக்கல் எக்ஸம்ஷன் வந்து வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். அப்படி வாங்குற அளவுக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்ன வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது, என்ன வந்து ருட்டீன் செக்கப்புக்கான அவசியம் வந்து இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தமற்ற தேவையற்ற பல கேள்விகளை வந்து கஸ்தூரி அவர்கள் வந்து அதில் கேட்டிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து பல பேர் கஸ்தூரி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்தாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து உண்மை கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய இந்தியன் சிட்டிசன்ஸ் வந்து யூஎஸ்க்கு வந்து போயிருக்காங்க, அவங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து போயிருக்காங்க. போயிட்டு ஜூன் மாதம் வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்னும் வந்து ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஏர்லைன்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் வந்து நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து சப்மிட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயமாக யார் வேணாலும் வந்து ட்ராவல் பண்ணலாம், அதுக்கான உரிமை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் யூஎஸில் இருக்கக்கூடியவங்களும் சரி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபேன்ஸ், சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் இல்லாத மற்ற நியூட்ரல்ஸ் அவங்களுமே வந்து இந்த கருத்தை வந்து கஸ்தூரி சங்கர் அவர்கள்கிட்ட மிக தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அதற்கு பிறகுமே வந்து யார் சொன்னதையுமே இவங்க வந்து பெருசாக ஏற்றுக்கிட்ட மாதிரியும் வந்து தெரியலன்னு தான் சொல்லணும். திரும்ப திரும்ப அவர்களுடைய கருத்தையே தான் சொல்லிகிட்டு இருந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது. இது எல்லாத்தையும் விட மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக எல்லாருக்கும் ஒன்று அமைஞ்சிருந்தது என்ன அப்படின்னா, கஸ்தூரி அவர்கள் அதுக்கு அடுத்து பண்ணியிருந்த ஒரு ட்வீட்டு. அந்த ட்வீட்டில் கஸ்தூரி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது மாதிரி அலைபேசியில் அழைத்து விவரத்தை விளக்கினார்கள், ஆச்சரியம் கலந்த நன்றி, நாரதர் கலகம் நன்மையில் முடிந்தது, என் உள்மன கலக்கமும் முடிவுக்கு வந்தது, நல்ல செய்தி நானே முதலில் சொல்கிறேன், பூரண நலமுடன் புதுப்பொலிவுடன் தலைவரை வரவேற்க தயாராகட்டும் தமிழகம் அப்படின்னு சொல்லி முதல்ல அப்படி ஆங்கிலத்தில் கேள்வி மேலே கேள்வியாக எழுப்பியிருந்தவங்க இப்போ தமிழில், அதுவும் தூய தமிழில் வந்து இப்படி ஒரு ட்வீட்டை வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே கஸ்தூரி அவர்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி ரஜினிகாந்த் அவர்களுடைய தரப்பிலிருந்தே விளக்கம் கொடுத்ததாக வந்து சொன்னது எல்லாருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சியாக வந்து இருந்ததுன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து சற்று முன்பு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடியை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய பிஆர்ஓவாகிய ரியாஸ்கி அகமது அவர்கள் மூலமாக வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இது வந்து இதுக்கு எப்படி வந்து கஸ்தூரி அவர்கள் இதுக்கப்புறம் வந்து ரியாக்ட் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி ஒரு எதிர்வினை வந்து ஆற்ற போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக நமக்கு இருக்குது. அப்படி என்ன சூப்பர் ஸ்டாருடைய பிஆர்ஓ இந்த ட்வீட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தலைவரோ தலைவர் குடும்பத்திலிருந்தோ யாரும் பேசவில்லை, எந்த விதமான விளக்கமும் கொடுக்கவில்லை என்பதுதான் நிஜம் அப்படின்ட்டு ஒரே வாக்கியத்தில் இந்த எல்லா விஷயத்தையும் தூள் தூளாக நுழைக்கிட்டாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பிஆர்ஓ அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்ததுக்கு பிறகு, இந்த பதிவை பார்த்ததுக்கு பிறகு கேள்வி கணைகளால் துளைச்சிட்ருக்காங்க கஸ்தூரி அவர்களை எல்லாருமே தான் சொல்லணும். ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக்கான நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க, உங்களுடைய அந்த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறதுக்காக எதுக்காக ரஜினிகாந்த் அவர்களுடைய ப்ரைவசியில் வந்து தலையிட்டது மட்டும் இல்லாமல் தவறு தவறான ஒரு கேள்விகளை வந்து எழுப்பினது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்களே வந்து ஃபோன் பண்ணி விளக்கம் கொடுத்தாங்க அப்படிங்கிற லெவலுக்கு எதுக்காக நீங்கள் இறங்கி இந்த மாதிரி வந்து போய் பேசணும், அதுக்கான அவசியம் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியை எல்லாருமே எழுப்பிட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கு என்ன மாதிரி ஒரு பதிலை வந்து இவர்கள் வந்து சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பல பேருடைய வழக்கமாக இருந்துகிட்ருக்கு, இவங்க மட்டும் இந்த மாதிரி வந்து பண்ணல, பல பேர் சூப்பர் ஸ்டாருடைய பேரை பயன்படுத்தினாலே அவங்களுக்கான ஒரு லைம் லைட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே சூப்பர் ஸ்டாரை பயன்படுத்தக்கூடியவர்கள் வந்து நிறையா பேர் இருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி நிச்சயமா அது வந்து நல்லா இருக்கும், பல பேர் பயன்பெறக்கூடிய வகையிலும் அது இருக்கும். ஆனா சொந்த லாபத்துக்காக சுய லாபத்துக்காக இந்த மாதிரி அதுவும் மற்றவர்களுடைய பிரைவசியில தலையிட்டு தவறான ஒரு செய்திகளை வந்து பகிர்றது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமானதாக இருக்க முடியாது. அதுவும் கஸ்தூரி அவர்கள் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி விஷயங்களை வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம தாழ்மையோடு சொல்கிறோம். மேலும் இந்த வீடியோ பற்றியும் ரியாஸ்கி அகமது அவர்கள் சூப்பர் ஸ்டாருடைய பிஆர்ஓ அவர்கள் இப்போது கொடுத்துருக்கக்கூடிய இந்த அதிரடியான ஒரு பதிலடி பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த உண்மை வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரணும். மேலும் இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக பேர் தமிழ் படியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.